இப்போதான் படுத்த மாதிரி இருக்கு. இந்த அலாரம் வேற, கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு. கொஞ்ச நேரம் படுப்போம். ஒரு குடுத்தனம் பண்ற பொம்பளை விடிஞ்சு எம்மா நேரம் ஆவது இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. அக்கா சப்பச்சி அக்கா இல்லக்கா நான் வரேன். என்ன ஆச்சுக்கா, காலங்காத்தல முகம் ஒரு வாட்டமா இருக்கு. அந்த கூத்த ஏண்டி அலமும் கேக்குற? ஊர்ல இல்லாத உலக அதிசயமா என் வீட்டுக்கு ஒண்ணு வந்துக்குதே மருமவன்ற பேர்ல. ஆமா சுமி, என்ன அதுக்கு? பங்குனு வெயில பல்ல இழிக்குது, எங்க வீட்டு பாப்பா இன்னும் படுத்து உறங்குது. இது என்னடி அம்மா கூத்தா இருக்குது, எல்லாம் ஒன்ன சொல்லணுங்கக்கா. ஆரம்பத்திலே ஒட்ட நறுக்கி வெயின்னு நீ தான் கேட்கல, இப்ப பாரு மாட்டிக்கிட்ட நல்லா அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க. காசு தெளிச்சு கோலம் போடணும், இல்லைன்னா வந்து வள்ளுன்னு வாங்க. ஆமாண்டி அலமு, நீ சொல்றதும் கரெக்டு தான். இப்பவும் விட்டுப்பிட்டேன், ஏ தலைமையில உக்காந்துக்குவா. அக்கா அங்க பாருங்க, உங்க மருமாவ வந்துகிட்டு இருக்கா. இந்த கிளவிக்கு எம்பிட்டு வேலை செஞ்சாலும் தீராது. ஏன் ஒரு கால் மணி நேரம் லேட்டாக ஏஞ்சி கோலம் போட்டாதான் என்ன அவங்ககிட்ட கூடி முழிக்க போடுதான். காலங்காத்தாலும் என்னை பற்றி பரணி பேசிக்கிட்டு தெரியுது பெரு. ஏன் சுமி, அதுக்குள்ளே ஏஞ்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க வேண்டியதுதானே? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், போதும். சரி நான் இப்படி காலார வாக்கிங் போயிட்டு வரேன். பா விஷம் 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 அம்பிட்டும் விஷம். எம்பிட்டுனா என்னைய பற்றி தான் பரணி பேசிக்கிட்டு இருந்தது. வந்தவொடனே பாரு எப்படி மாத்தி பேசுது. எப்பா ஐயோ 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 ஐயோ, எம்பிட்டு கோலமாவ வாரி இறச்சி வச்சுக்கிறா பாரு. பாருடி அலமு, நாமெல்லாம் அந்த காலத்துல 20-25 அச்சு வச்சு முத்தாட்டம் போடுவோம் கோலத்தை. இவளுங்க என்னடானா சாயத்தை கரைச்சி ஊத்துற மாதிரி போட்டு வைக்கிறாளுங்க. ஆமாங்கக்கா, இதுக்கு பேர் வேற ஏதோ சொல்லிக்கிட்டு தெரியறாளுங்க. கோழி லீலி அலாலி என்ன ஏதோ சொல்லுவாங்களே. அது ரங்கோலிடி. அதேங்கா, அந்த லீதான் ரங்கோலியத்தான் சொன்னேன். சரி வாரங்கா, என் விட்டு போய் என்ன கூத்து நடக்குதுன்னு பாக்குறேன். மத்தியானம் பார்ப்போம். அச்சோ இங்கிட்டு பாத்திரம் தேய்க்கணும். ஏமா சுமி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேனுங்க அத்தை. எம்பிட்டு நேரமா? பார்த்து பார்த்து பாத்திரத்துக்கு வலிக்கு போகுது, பொறுமையா தேய். சட்டை போட்டு தேய்ச்சிட்டு வாப்பில. சரிங்க அத்தை. ஒன்றும் செய்ய மாட்டாங்க, செய்யறவங்களையும் குறை சொல்லுவாங்க. பார்த்து பார்த்து தரைக்கு வலிக்கு போகுது. சட்டை போட்டு துடைச்சி கடைச்சிட்டு போய் அடுத்த வேலையை பாப்பியா? சும்மா துடைச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க. சரிங்க அத்தை. ஐயோ முருகா, இதுக்கெல்லாம் என்னைக்கு ஒரு விடுகாலம் கிடைக்குமோ? நீ தான் என்ன காப்பாத்தணும். ஏம்மா சுமி, கொஞ்சம் காபி தண்ணி கொண்டா. இதோ ஆரம்பிச்சாச்சுல்ல, இனி பொழுதுனிக்கும் போராட்டமா இருக்கும். வீட்டுல கிடக்குற வேலையை கூட செஞ்சிடலாம் மாட்டேங்குது. இவங்க சொல்ற வேலை தான் செய்ய மாற மாட்டேங்குது. ஏன் சுமி, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒழுங்கா கையில கொடுக்க மாட்டியா? கபர் கீழே விழுந்துருச்சு, காப்பியெல்லாம் கொட்டிடுச்சு. அத்தை உங்க கையில தானுங்க அத்தை கொடுத்தேன். அப்ப என்ன சொல்ல வர? நான் கீழே போட்டு உடச்சு விட்டேனா? எனக்கு என்ன பைத்தியமா? ஏன் விட்டு பொருளை போட்டு உடைக்கணும்னு? ஐயோ அத்தை பேசாத, நீ வாய் பேசாத. போ துணியை தந்து போட்டு க்ளீன் பண்ணுப்போ. அடைச்சே, என்ன வாழ்ந்து என்ன பண்ணிப்போ. ஒரு காப்பி தண்ணி குடிக்க முடியுதா நிம்மதியா? ஏய் சுமி, இன்னொரு காப்பி தண்ணி போட்டுக்கொண்டா. இதான் சாக்குன்னு அப்படியே விட்டுப்படாத. ஹலோ அம்மா, சொல்லுமா. நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நாசமா சொல்லுத்தானே, நீ நல்லா தான் இருக்கியா? ஆமாம்மா நல்லா தாம்மா இருக்கேன். என்னம்மா வேணும் உனக்கு சொல்லும்மா? குரலே ஒரு மாதிரி இருக்கே கண்ணே. அது ஏம்மா கேட்குற டெய்லி நடக்கிற கூத்து தான். என் மாமியா சொல்கிற வேலை என்ன செய்ய மாற மாட்டேங்குதுமா. ஏதாவது தப்பு பண்ணால் என் மேலே பழைய தூக்கி போட்டுடுறாங்க. என் வீட்டுக்காரும் எங்கள் மாமியார் சொல்கிற பேச்சு தான் கேட்குறாங்க. எனக்கு வாழவே பிடிக்கலம்மா.
சரி சரிம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க. அம்மா வைம்மா ஃபோனை, இதை சொல்லதான் ஃபோன் பண்ணியா நீ? சரி கோச்சிக்காதம்மா, வைம்மா. காப்பி கேட்டு ஆகுது, காமன் நேரம் காணும் இந்த பிள்ளைய இம்மா நேரம். என்னாடி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டியா நீ? ஆமாம் ஆமாம், ஆரம்பிக்கிறாங்க. காப்பி கேட்டு இம்மா நேரம் ஆகுது, உன் மருமக கொண்டாந்து தரல. ஏன்டி அந்த பிள்ளைய நெய் நெய் நின்று கிடக்குற? பாவம், அது எம்பிட்டு வேலை தான் செய்யும். அது ஊரில் இருக்கிறப்ப எல்லா வேலையும் நீ தானே செஞ்சேன். இப்போ கூட மாட ஒத்தாசிக்கு கூட எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிற மகாராணி கணக்காக உட்காந்துக்கிறேன். தான் இங்கே பாருங்க, வாய் மூடுங்க. மேலுக்கு முடியலாதான் செய்யலை, முடிஞ்ச செய்ய மாட்டாங்களா? உக்காந்தே கிடந்தால் மேலுக்கு முடியாம தாண்டி போவோம். கூட மாட அந்த புள்ள கூட போய் ஒத்தாச பண்ணு. பிள்ளையும் பார்க்கும், வீட்டையும் பார்க்கணும், சோறும் ஆக்கணும், எம்பிட்டு வேலை தான் செய்யும். அதுவும் மனுஷி தானே. நீங்கள் பாருங்க, இதுக்கு மேலே ஏதாவது பேசுனீங்கன்னா மறுவாத கெட்டு போயிடும், பார்த்துக்கோங்க. போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க, போங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நாங்கள் என்ன பொழுது போகிறோம், சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்? எல்லாம் பொஞ்சாதியால் தான் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்கும். என்னம்மா என்ன ஆச்சு, என்ன பண்ண அவன்? காப்பி கேட்டு காம என்ன ஆகுது, இன்னும் கொண்டாந்து கொடுக்கலடா. அங்கே நீ யாருக்கிட்டே நின்று போனை பேசிக்கிட்டு கிடக்கா. ஊருக்காதே, இன்னைக்கே அவனுக்கு இருக்கு. வயசானவங்க காப்பி கேட்டு கூட கொண்டாந்து தராம போனை பேசிக்கிட்டு இருக்கா? அப்படி என்ன அவளுக்கு போனில் முக்கியமாக பேச வேண்டி கிடக்கு? ரெண்டு போடு போட்டால் தான் சரிப்பட்டு வரேன் இன்னைக்கு. இதோ வரேன். அவனே அவசரப்பட்டு கை கை நீட்டிவிடாத. அப்பா சொல்கிறது கேளு. அப்பா சும்மா கடங்க பார்த்தா இல்லைங்கப்பா. ஏண்டி எங்கள் அம்மா காப்பி கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது, நீங்கள் இன்னும் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து என்னடி எதை தெரிந்து பேசிக்கிட்டு இருக்கவ? அவங்க சொல்கிற வேலையை நீ செஞ்சுத்தான் ஆகணும். அவங்க இல்லைன்னா நீ என்னையா வந்து நிற்கணும். வயசானவரை காக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அவங்க சொல்கிற பச்சு கேட்டு இருக்கிற மாதிரியானா இரு, இல்லைன்னா உங்கள் அம்மா விட்டு கிளம்பி. டேய், என்ன எதுன்னு தெரியாமல் நீமா ஆட்டு அந்த பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கவடா. அப்பா சும்மா நீங்கள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. நீவும் ஆட்டாவும் போடுற ஆட்டை எங்கே போய் முடிய போதோ தெரியல. அவள் காப்பி கேட்ட உடனே இந்த பிள்ளை போட்டாந்து கொடுத்துச்சு. அவள் தான் அதை கீழே போட்டு உடச்சி விட்டான். அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அதை உடச்சி வாரி கொட்டிட்டு அப்புறம் தானே போட்டு தான் தர முடியும். அதுக்குள்ளே வெள்ள வெள்ள வெள்ளு அவள் கத்திக்கிட்டு இருக்கா. அவள் பேச்சு கேட்டு நீ ஆடிக்கு தெரியற? ஆ, என்னப்பா சொல்கிறீங்க? அட ஆமாண்டண்ணா, அவன் நின்று பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். வர வர உன் ஆத்தாக்காரி பண்ணது சரி கிடையாது. அவள் கூட சேர்ந்த நீ அந்த பிள்ளையை திட்டிக்கிட்டு இருந்தனா அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்க. அச்சோ, இது தெரியாமல் நான் அவளை திட்டிவிட்டுனேப்பா. ஆனாலும் அதுக்கப்புறம் உடனே காப்பி போட்டு கொண்டாந்து அம்மாக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா ஃபோன் பேச வேண்டியதுதானப்பா. இப்போ பாருங்க, ஆமாம் மயக்க கேட்க மட்டும் விழுந்து தானே கவருது. ஆக மொத்த கடைசி வரைக்கும் உங்கள் மேலே தப்பை ஒத்துக்க மாட்டீங்க. உன் ஆட்டாவும் ஒத்துக்க மாட்டா, நீயும் ஒத்துக்க மாட்டேன். ஏதோ பண்ணி தொலை பாவம் அந்த பிள்ளை. ரெண்டு கழுசு அடிக்கிட மாட்டிக்கு முடிக்குது. சொல்லுங்க மீனம்மாக்கா. என்ன பிள்ள, என்ன இந்த கண்ணு வீங்கிருக்கு? எப்பவும் நடக்கிற கூத்து தானுங்கக்கா. வழக்கம் போல என் வீட்டுக்காரர் என்ன அடிச்சு போட்டாரு. அந்த வழங்காதவனுக்கு வேற வேலையே இருக்காதாடி. இன்னைக்கு என்னடி? எப்பவும் போல என் மாமியாதாங்கக்கா. ஒன்று கிடக்க ஒன்று சொல்லி, ஒன்றுக்கு ரெண்டா சொல்லி அந்த மனசு வந்து அடிச்சு போட்டாருக்கா. ஆனால் அடி அம்மா, உலகத்தில் நானும் பார்த்துக்கிற மனுஷாளுங்களே, இப்படி ஒரு பொம்பளை ஆட்டியை நான் பார்த்ததில்லடி அம்மா. போடா தெரிஞ்சு போய் வேலை செஞ்சுட்டு கிடக்க, நீ சும்மா தான் உட்காந்து கிடக்க அந்த கிழவி. அப்புறம் எதுக்கு சும்மா உரண்டு எடுத்துக்கிட்டு கிடக்கு உங்ககிட்ட? காப்பி தண்ணி கேட்டுச்சுங்கக்கா, காப்பி தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். கையில் கொடுத்துட்டேனுங்கக்கா, கை தவறி கீழே விழுந்துட்டு இருக்கு. அப்படியே நான் தான் கீழே போட்டு உடச்சு விடுன்னு கதையை மாற்றி போட்டாங்கக்கா. அடி ஆத்தே, அது கூட பரவாயில்லைங்கக்கா. அப்புறம் உடனே அந்த காப்பி தண்ணியெல்லாம் துடைச்சி போட்டு திரும்ப ஒரு காப்பி போட்டுன்னு இருந்தேன். உடனே எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்கக்கா. பேசி ஒரு வாரம் ஆகுது. சரி பண்ணுறாங்களே, நீ எடுத்து விட்டேன். அதே என் வீட்டுக்காரங்கிட்ட வத்தி வச்சு காப்பி போட சொன்னா போன பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவர் வந்து என்னைய அடிச்சு. ஐயோ, ஏன்டி உன் மாமனார் கிளம்பி எதுவும் கேட்க மாட்டாரா? அவரு என்னக்கா பண்ணுவார், அவரும் என் மேலே உள்ள நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் யாரும் கேட்டாங்க, கேட்குற பாடுதான் கிடையாது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அந்த ஆள் கொஞ்சம் நல்ல மனசுந்தான். ஆமாங்கக்கா, எனக்கு கூட ஒத்தாசிக்கு வேலைலாம் செய்வார். ஆ, அவரும் பார்க்குறாரில்ல நீ படுற கஷ்டத்தெல்லாம். வரவே என் மாமனார் தான் இதெல்லாம் நடந்துச்சுட்டானே எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் அந்த ஆள் மண்டையில் உரைச்சிச்சா?
நான் கூட சரி வந்து நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்பாரு தப்பு பண்ணிட்டாரேன்னு நினைச்சிட்டு இருந்தேனுங்கக்கா. கடைசியில பார்த்தா அந்த ஆளு திரும்பவும் அவங்க அம்மாவுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு எங்க மாமனார் ரெண்டு ஏசி ஏசி போட்டு கிளம்பிட்டாரு. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கக்கா, இவங்க கிட்டலாம் மாட்டிக்கிட்டு நாம தான் முழிக்க வேண்டியது கிடக்கு. இருந்தாலும் உன் நிலைமை ரொம்ப பாவண்டி சுமே. எனக்கா பண்றது, நடக்கிறது நடக்கட்டும்னு கடவுள் மேல பாரத்தை போட்டு போக வேண்டியதுதான்.